ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போடுறது, எந்த கண்டனமே மாட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக காத்திருந்தேன். சரி ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சஜஷனில் ஒரு வீடியோ வந்துச்சு, டோலிவுட் மூவி சீன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பசங்க எல்லாருமே வந்து இந்த டோலிவுட் மூவி சீனை வச்சு ட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த மூவி சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அந்த 3 நிமிஷம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நான் சிரிச்சே செத்துட்டேன். அதாவது இந்த சினிமா எடுக்கிறதுக்கு வந்து ஒரு லாஜிக்லாம் சொல்லுவாங்க, இதுமாரி சில லாஜிக்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லாஜிக்கை தாண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் லாஜிக்கே ரிப்பு தான் போடணும் போல். அப்படி என்ன தான் இந்த சீனில் எடுத்து வச்சிருக்கானுங்க, கிளியர் அண்ட் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். 18 வயசுக்கு இளம் உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. டிஸ்க்ளைமர் பார்த்துருப்பீங்க, நான் இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோஸ்க்குமே டிஸ்க்ளைமர் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சிரிச்சு செத்துட்டீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. இந்த மூவி சீனோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஏதோ ஒரு தர்மகோலை வச்சு இந்த டிஐஓலாம் செய்வாங்களே அதுமாரி என்னமோ செஞ்சவனு வச்சிருக்கான், என்னன்னு தெரியல. என்னமோ சந்தோஷமாக அதை சுத்தம் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரே ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர். அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் ஆளுக்கு உடனே ஹார்ட்டை மாற்றணும், உடனே அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்கிறான். ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தர்மகோல் ஒரு டிஐஓ செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் வந்து ஹார்ட்டான். மனசு இல்லைனாலும் அந்த ஹார்ட்டை தான் வந்து இவனோட ஆளுக்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறான். எந்த மனுஷனுக்கு தான் இவ்வளோ பெரிய ஹார்ட்டெல்லாம் இருந்துச்சு, டைனோசருக்கு உள்ள ஹார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மனுஷன் ஹார்ட்டுன்னா நம்ப முடியாதாச்சா? சரி ஒத்துக்க, மனசு இல்லைனாலும் அதான் நிஜம் அப்படின்னா நம்பி ஆகணும். ஏன்னா அது லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. சரி கதையை கண்டினியூ பண்ணுவோம். உடனே அந்த ஹார்ட்டுக்கு முத்தெல்லாம் கொடுக்குறான், அந்த ஹார்ட்டை வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவோம் ஒரு அறிவு இல்லை, டேரெக்டாக அவன் அழுக்கு கையை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் நடக்கிற சர்ஜரிக்கு ஒரு ஹார்ட்டை தூக்கிட்டு அப்படி அலட்சியமாக நடந்து போவாங்களா? அவன் பரபரப்பாக நடந்து போவான், இவனா அலட்சியமாக நடந்து போயிட்டு இருக்கான். உடனே வந்து இந்த டாக்டர் வந்து ஃபோன் அடிக்கிறான், டே எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை பின்னாடி இவனும் ஒருத்தர் அட்டாக் பண்ணிடுறான். இந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம ஹீரோவை மயக்கம் போட்டு கீழே உழுற மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னான், எதுவும் வராத முக்கிற மாதிரியே முக்கிட்டு இருக்கான். நீங்களே பாருங்களேன், நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த ஹார்ட்டை வச்சு அங்கே இருக்க வில்லன்கள் எல்லாருமே ஹாக்கி விளாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே உயிருக்கு போராடிட்டு இருப்பா. அப்போ அந்த டாக்டர் வந்து எல்லா படத்துலையுமே சொல்லுவாங்களே, இந்த மாதிரி கடவுள் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் அந்த டாக்டர் விட்டுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த ஹார்ட்டை விளாண்டுட்டு இருக்கிற பார்த்தோன்னா சமகடுப்பாயிடுறான், வெறி கொண்ட வேங்க மாரி எந்திரிச்சுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த ஹார்ட்டை போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. சே என்ன ஒரு லவ் இல்லை, ஆக மட்டும் இது ஹார்ட்டே கிடையாது, இருந்தாலும் நம்பி தான் ஆகணும், என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் உண்மைதான் நம்புகிறேன், உடனே தெரிஞ்ச போடல வாங்க. அப்படி வேகமாக அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் வருது. யார் அந்த காரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வில்லன். சரிடா இவனாச்சும் வேற லெவலில் டெரராக இருப்பான், ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இறங்குறான். பார்க்குறதுக்கே அப்படியே அந்த கரண்ட் கம்பியில் அடிபட்ட காக்கா மாதிரியே இருக்கான். அதாவது இந்த கருணாஸ் வந்து ஒரு படத்தில் சொல்லுவானே டார்லிங்னு ஒரு படத்தில், சத்தியமாக எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம வில்லன் வந்து அந்த ஹார்ட்டை மிதிச்சிருவான். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் முத்தம் கொடுக்குறான், ஹாக்கி விளாட்றானுங்க, இவனானா அதை போட்டு மிதிக்கிறான், அது ஹார்ட்டாக வர என்ன இளவுடா? எப்படியும் நம்ம வில்லனை வந்து ஹீரோ அடிச்சு போட்டு அந்த ஹார்ட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்க்குள்ளே இருந்த ஒரு கோடால் எடுத்துக்கிட்டு வில்லன் வந்து ஹீரோட பொட்டைஸில் ஒரு போடு போட்டுடுறான். அந்த வழி தாங்காமல் கத்துறதுக்குள்ளேயே திரும்பியுமே முதுகுலேயும் இன்னொரு போடு, டக்குன்னு ஹார்ட் வந்து பறக்குது. அதாவது இந்த ஆர்ஜே பாலாஜி வந்து தமிழ் கமெண்ட்ரியில் சொல்லுவார், இச்சம் பார்க்கும் இளியம் பார்க்கும்
ஒரு பாக்கம் பாக்கமா வருமே. அதே மாதிரி டைலாக்ல வந்து அந்த ஹார்ட் வந்து பறந்து போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு, எங்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஆள் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா போயிடுது. அந்த ஹார்ட் வந்து டக்குன்னு ஜன்னல் எல்லாம் உடச்சு எப்படியும் நம்ம ஹீரோனோட நெஞ்சிலே போய் உட்காந்துருது. அந்த ஹார்ட்ல வந்து எப்படி எல்இடி லைட் எல்லாம் எரியுது அப்படின்னே தெரியல. மேபி வந்து நம்ம ஹார்ட்ல வந்து இந்த மாதிரி எல்இடி லைட் எல்லாம் எரியும் நினைக்கிறேன், இருக்கலாம் யார் கண்டா. உடனே அந்த டாக்டர் பக்கத்துல அந்த நர்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரெச் பண்றதுக்காக கயிறு எடுக்க சொல்றாரு. அதாவது இந்த கோணி பையெல்லாம் தைக்கிறதுக்கு ஒரு கயிறு இருக்கும் தெரியுமா, லிட்டரலா அதே கயிறு தான், அதை வச்சு தச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அதை ஃபுல்லா தச்சு முடிச்சோன்னா அதை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த கோணி பைய வந்து என்ன இளவுலாச்சா, அதாவது இந்த லேஸ் பாக்கெட் வந்து பிக்க முடியல அப்படின்னா நம்ம வாயை யூஸ் பண்ணுவோம் அந்த லேஸ் பாக்கெட்டை பிக்கிறதுக்காக. லிட்டரலா வந்து அந்த கயிறை பிக்கிறதுக்காக அவன் வாயை யூஸ் பண்றான். ஏன்டா டே அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல ஒரு கத்திரிக்கோல் கூட இல்ல, சரிடா அந்த ஹார்ட்டுக்கு முத்தம் கொடுக்கறான், ஹாக்கி விளாண்டானுங்க, ஒருத்தன் மிதிக்கிறான், அது பறந்து வந்து கரெக்டா ஹீரோயின் நெஞ்சிலே உழுவுது, இது எல்லாத்தையுமே ஒத்துக்கலாம். எல்இடி லைட் கூட எரியுது, இது கூட ஒத்துக்கலாம். ஏதோ லாஜிக் எல்லாம் தாண்டி எடுத்திருக்கானுங்க, என்னென்னமோ வச்சு நம்ம ஏத்துக்கலாம். சரி விட்டுருங்க, எல்லாத்தையுமே மன்னிச்சிடலாம். ஆனா அந்த டாக்டர் வந்து ஸ்ட்ரெச் பண்றப்ப கீழே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். சத்தியமா அதை பார்த்தோன்னோட எனக்கு லைட்டா நெஞ்சு வழியே வந்துருச்சு. பத்தாடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படியோ அந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. உடனே நம்ம டாக்டர் வந்து நீ சாதிச்சிட்ட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரெல்லாம் சொல்றான். அந்த ஹீரோ பேர் வந்து சரியா ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு அந்த ஹீரோனே வச்சுப்போம் கடைசி வரைக்குமே. நீ சாதிச்சிட்ட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கான். உடனே நர்ஸ் வந்து யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க நம்ம ஹீரோ வந்து அப்படியே செத்து போய் கிடக்கான். இதோட இந்த கதைய ரொம்ப சோகமா முடிச்சிருப்பாங்க. ஃபீலிங்ஸா இருக்கு, ஹீரோ செத்து போயிருக்க கூடாது. சாவுடா.